ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 14 வயசான ஒரு சின்ன பொண்ணு, 56 வயசான ஒரு நபர், ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ரோட்டு மேலே நிற்கிறாரு. அந்த போலீஸ்காரரை பார்த்த உடனே இந்த சின்ன பொண்ணு அவர்கிட்ட ஓடி போயிட்டு, என்னை காப்பாற்றுங்க, இவன் என்னை கடத்திட்டு வந்துட்டான், என்னை தினமும் பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு கூட வந்த அந்த ஆளும் அங்கே ஓடி வந்துட்டு, சார் தயவுசெய்து மன்னிச்சிருங்க, இது என்னுடைய பொண்ணு தான், என் பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, அதுக்கு வைத்தியம் பார்க்க தான் நான் இங்கே சிட்டிக்கு என் பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன், அதனால என் பொண்ணு சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க, என் பொண்ணை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ சொல்றான். அப்ப அந்த கான்ஸ்டபிள் அந்த நபரை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, உன் பேர் என்ன, என்ன பண்றேன்னு கேக்குறாரு. அப்பவன், என் பேரு ராமநாதன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா ஒர்க் பண்றேன்னு சொல்றான். அவன் தன்னை ஒரு ஹெச்எம்னு சொன்ன உடனே அந்த கான்ஸ்டபிளுக்கு அவன் மேல ஒரு மரியாதை வருது. ஏன்னா டீச்சர்னு சொன்னாலே எல்லாரும் நார்மலாகவே மரியாதை கொடுப்பாங்க. அதனால அந்த கான்ஸ்டபிளும் அவனுக்கு மரியாதை கொடுத்து அவை சொல்கிறத உண்மை நம்பி அந்த பொண்ணு சொல்கிறத மேற்கொண்டு கேட்காம அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கேருந்து போக சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த பெண்ணுடைய உண்மையான அப்பா அவன் கிடையாது. அவன் அந்த போலீஸ்கிட்ட போய் சொன்னான், அந்த பொண்ணு அவனுடைய பொண்ணே கிடையாது, அவன் ஒரு காம கொடுக்குறன், தான் கிட்ட படித்த 14 வயசான ஒரு சின்ன பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை கடந்த 3 மாதமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு இருக்கான். சொல்லப்போனால் ஆசிரியர் வர்க்கத்துக்கே ஒரு கலங்க மாதிரி. அந்த சம்பவத்தை பற்றான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்பவத்துக்குள்ளே போனால், சரியாக 3 மாதம் முன்னாடி உத்தரப்பிரதேசில் பாரபங்கி அப்படின்ற சிட்டியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நடுத்தர வயது தம்பதி வர்றாங்க. அவங்க அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார், நாங்கள் பக்கத்தில் இருக்க பல்லுட்டுன்ற கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு வயசு 14, எங்கள் கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் 7வது படிச்சுட்டு இருக்கா, 7வது வர என் பொண்ணு நல்லா படித்தா, ஆனால் சடனாக என்னாச்சுன்னு தெரியல, என் பொண்ணு 7வது பொண்ணு பின்னாடி என் பொண்ணுடைய மார்க்கெல்லாம் கம்மியாச்சு, அதனால் அதை பற்றி என்னன்னு கேட்க என் பொண்ணை பற்றி என்குயரி பண்ண நாங்கள் ரெண்டு பேரும் என் பொண்ணு பிடிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு ஹெட் மாஸ்டரை பார்த்தோம், என் பொண்ணு ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர், உங்கள் பொண்ணு நல்லா படிக்கலை, நல்ல மார்க் வாங்கலை, அதனால தான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணை ஸ்கூல் முடிச்ச பின்னாடி என்கிட்ட டியூஷனுக்கு அனுப்புங்க, நான் உங்கள் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் பொண்ணை பாஸ் பண்ண வைக்கிறேன், ஸ்கூல் முடிச்ச பின்னாடி உங்கள் பொண்ணை டியூஷனுக்கு அனுப்ப சம்மதமாக இல்லையா அப்படின்னு அந்த ஹெச்எம் கேட்டார். அப்போ நாங்களும் எங்கள் பொண்ணு படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட டியூஷன் அனுப்ப ஒத்துக்கிட்டோம். அதன் பிறகு நாங்கள் சொன்னதில் எங்கள் பொண்ணு டெய்லி ஸ்கூல் முடிச்ச பின்னாடி அவர்கிட்ட டியூஷன் போக ஆரம்பித்தா. அப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கல, ஒரு நாள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்ககிட்ட வந்து, உங்கள் பொண்ணு ஸ்கூல் முடித்த பின்னாடி ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னு கேட்டார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு ஸ்கூல் முடித்த பின்னாடி அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் ஸ்பெஷலாக கிளாஸ் எடுப்பாருன்னு சொன்னோம். அப்போ அவர் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, யாராவது ஒரு பொண்ணுக்கு கிளாஸ் ரூம் கதவு பூட்டிக்கிட்டு பாடம் சொல்லி தருவாங்களா, அங்கே உள்ள அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஏளனமாக கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் போயிட்டாரு. அதை கேட்டதுமே எங்களுக்கு பயம் வந்துச்சு, அதனால அதுக்கு அடுத்த நாளே ஸ்கூல் முடிஞ்ச பின்னாடி நாங்க அந்த ஸ்கூலுக்கு போனோம். அப்போ அவ சொன்ன மாதிரியே எங்க பொண்ணுடைய கிளாஸ் ரூம் கதவு பூட்டி இருந்துச்சு. நாங்க உடனே பயந்து போயிட்டு கிளாஸ் ரூம் கதவை தட்டினோம். அப்போ 5 நிமிஷம் கழிச்சு அந்த ஹெச்எம் கதவு திறந்தாரு. அவர் உடனே எங்களை பார்த்து, நீங்க எதுக்காக இப்போ இங்க வந்தீங்க, எதுக்காக தொந்தரவு பண்றீங்க, உங்க பொண்ணு பாஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கோபத்தோட கேட்டாரு. அப்போ நாங்க அவர்கிட்ட, எங்க பொண்ணை நாங்க அழைச்சிட்டு போறோம், ஊர்ல என் பொண்ணை பத்தி தவற பேசுறாங்க, நாள பின்ன எங்க பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும், ஆனா உங்ககிட்ட டியூஷன் வரதால என் பொண்ணோட பேரு கிட்ட போகுது, ஊருக்குள்ள என் பொண்ணை பத்தி தவற பேசுறாங்க, அதனால எங்க பொண்ணை நாங்க வேற டியூஷனுக்கு மாத்த போறோம்னு சொல்லிட்டு எங்க பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டோம். ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு வீட்டுக்கு வரல. நாங்க அந்த ஸ்கூலுக்கு போனப்போ அந்த ஹெச்எம்மும் அங்க இல்ல. அதே மாதிரி அங்க இருக்க டீச்சர் யாருக்குமே என் பொண்ணை பத்தி எதுவும் தெரியல. அப்ப எங்களுக்கு அந்த ஹெச்எம்ல சந்தேகம் வந்துச்சு. உடனே நாங்க அவருடைய வீட்டுக்கு போனோம், ஆனா அவர் வீட்டுல அவர் இல்ல. அதுக்கடுத்து அவருடைய நம்பர் கால் பண்ணோம், ஆனா அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதனால அவன் எங்க பொண்ணை ஏமாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான், தயவு செய்து எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், நீங்க இப்போ சொன்னது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்றாரு. ஆனால் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கல. எங்கள் ஊர் மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் எங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை போயிடும், எங்கள் பொண்ணுடைய மானம் போயிடும்,
எங்களுடைய மானப்பெயரும். அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ எல்கே சிங் அழைச்சு அந்த பொண்ணை பத்தி சொல்லி, இந்த பொண்ணை பத்தி ரகசியமா என்குயரி பண்ணுங்க, உங்களால எவ்வளவு சீக்கிரம் என்குயரி பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனா எனக்கு அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போறாரு. அதனால எல்கே சிங்கம் ரகசியமா அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் என்குயரி பண்றாரு. அதே சமயத்துல அந்த ஹெச்எம் நம்பரையும் ட்ராக் பண்றாரு. ஆனா எவ்வளவு என்குயரி பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க, இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு இவருக்கு எதுவும் தெரியல. அப்படியே நாட்கள் போது, மாதங்கள் கழியுது, 3 மாசம் ஆகுது. ஆனா அப்ப கூட அவருக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரிய வரல. அப்படிக்கல ஒரு நாள் இந்த எஸ்ஐ எல்கே சிங் வேற ஒரு கேஸ் விஷயமா சிரிக்க போறாரு. போற வழியில ஒரு டீ கடையில ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அங்க டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜீப்பை நோக்கி ஒரு வயதான ஆளும் ஒரு சின்ன பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்கே சிங்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த வயசான ஆளு இவரை பார்த்த உடனே அந்த சின்ன பொண்ணை அப்படியே விட்டுட்டு பக்கத்துல இருக்க வயக்காட்டுக்குள்ள குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த இந்த எல்கே சிங்குக்கு சந்தேகம் வருது. உடனே அவர் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, நீ யாருமா, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய சொந்த ஊர் என்ன, உன்னுடைய பேரண்ட்ஸ் பேர் என்ன கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய பேரு, தன்னுடைய பேரண்ட்ஸுடைய பேரு, தான் ஊரு அப்படின்னு எல்லாத்தையுமே விளக்கமா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட அந்த எஸ்ஐக்கு 3 மாசம் முன்னாடி நம்ம தென்ன அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு நல்லா புரியுது. அதுக்கடுத்து கொஞ்சம் கூட தாமதிக்காம உன் கூட வந்த அந்த ஆளு எங்க போனா எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப கூலா, அவர் எங்கேயும் போல அந்த மரத்து பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு மரத்தை கை காமிக்கிறாங்க. போலீஸும் அந்த மரத்தை பாக்குறாங்க. அப்போ இவங்கள பார்த்ததுமே அந்த ஹெச்எம் அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். ஆனா போலீஸ் விடாம அவனை விரட்டி பிடிச்சிடாங்க. அதன் பிறகு அந்த எஸ்ஐ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க போனதும் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க லேடி எஸ்ஐ, லேடி கான்ஸ்டபிள் ரெண்டு பேர் தழைச்சு இந்த பொண்ணை கூட்டிட்டு தனி அறைக்கு அழைச்சிருப்பாங்க. இவன் என்னெல்லாம் பண்ணா, இது எப்படி ஆச்சுன்றத அந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே வாக்கு மூலமா கலெக்ட் பண்ணுங்க, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட அந்த ரெண்டு பெண் போலீஸும் அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அந்த பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து, டீ கொடுத்து, நீ எதுக்கும் பயப்படாதமா அப்படின்னு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி என்னாச்சுன்ற சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு பயத்தோட அழுதுகிட்டே அதை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்குள்ள போனா இந்த பொண்ணு 7வது படிக்கும் போது ராமநாதன் அப்படின்ற அவன் அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா ஜாயின் பண்றான். அவனை பத்தி பார்த்தோம்னா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அழகான பொண்ணுங்களை பார்த்தா விடமாட்டான். அந்த ஸ்கூல்ல 6வது 7வது படிக்கிற அழகான பொண்ணுங்களை மட்டும் அழைச்சு தன் மடியில உட்கார வச்சு அந்த பொண்ணுங்களை கண்ட இடத்துல தொடுவான். அப்படிதான் இவனுடைய கண்ணு 7வது படிச்சுட்டு இருக்க இந்த பொண்ணு மேல விழுது. ஏன்னா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. அதனால இந்த பொண்ணை டார்கெட் பண்றான். அது மட்டும் இல்லாம பரீட்சையில அவங்கள வேணும்னே ஃபெயில் ஆக்குறான். அந்த பொண்ணை அடிக்கடி தாரை கிளச்சு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஃபியூச்சர்ல ஹீரோயினாக சான்ஸ் அதிகமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நான் உன்னை இன்ட்ரோ பண்றேன், அவன் மூலமா நீ படத்துல சீரியல்ல ஆக்ட் பண்ணலாம், உனக்கு படிப்பு வரல இதெல்லாம் ஒத்து வராது, அதனால நான் சொல்றபடி நீ செஞ்சனா உன்னை நான் ஹீரோயின் ஆக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த பொண்ணுடைய மனசு பாழாகுது. அந்த ஹெச்எம் பேச்ச அவங்க நம்புறாங்க, அவனுடைய ஆசைக்கு ஒத்து போறாங்க. சரியா அதே சமயத்துல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அங்க போயிட்டு அந்த ஹெச்எம் கிட்ட, என் பொண்ணு ஏன் படிக்கல, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹெச்எம் அதா சாக்குன்னு, உங்க பொண்ணை என்கிட்ட டியூஷன் அனுப்புங்கன்னு சொல்றான். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சு அந்த பொண்ணை அவங்கிட்ட டியூஷன் அனுப்புறாங்க. டியூஷனுக்கு வந்த அந்த பொண்ணை ஏமாத்தி ஆசைவாதிய சொல்லி கிளாஸ் ரூம்லயே அந்த பொண்ணு கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் அவன் பேச்செல்லாம் நம்பி ஏமாந்து போறாங்க, அவன் கூட உறவு வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த விஷயம் அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே நம்ம அந்த வீடியோல முன்னாடி பார்த்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு நேராக போயிட்டு அந்த ஹெச்எம் கிட்ட பேசிட்டு தான் பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வேற ஒரு டியூஷன் மாத்த ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல அந்த பொண்ணு சாதாரணமா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க ஸ்கூல் முடிச்ச உடனே அந்த ஹெட் மாஸ்டர் அந்த பொண்ணை தனியா அழைச்சு பேசுறான். நம்ம ரெண்டு பேர்த்த பத்தி உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா டைரக்டர் இருக்கான்,
அவன் இப்போ சிட்டியில இருக்கான். ஒன்னா அவங்க கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துறான். அவன் மூலமா கண்டிப்பா உனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும். நீயும் ஃபேமஸ் ஆயிருவ, நிறைய பணம் வரும். அதனால என் கூட பண்ணி கிளம்பி வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் அவனை பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடலான்னு அவன் சொல்றான். அந்த சின்ன பொண்ணும் அவன் பேச்ச நம்பி அவன் கூட போக சம்மதிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த கெச்சம் அந்த பொண்ணை பாரபங்கி சிட்டிக்கு அழைச்சிட்டு போறான். அங்க இருக்க ஒரு லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அந்த லாட்ஜ்ல அந்த அறையில யாருமே இல்ல. அதை பார்த்த அந்த பொண்ணு இங்க யாருமே இல்லையே, யார தேடி வந்தோன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கெச்சம் அந்த பொண்ணை பார்த்து இங்க யாருமே இல்ல, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கதான் நான் இங்க உன்னை அழைச்சிட்டு வந்தேன், சப்போஸ் நீ எதுக்கு மறுத்த அப்படின்னா ஊர்ல இருக்க உன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறான். அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு பயந்து போறாங்க. தன் பேரண்ட்ஸ உண்மையிலேயே அவன் கொன்றுவானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால அவனுக்கு பயந்து அவங்க அவன் கூட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது அந்த ஒரு நாளோட முடியல. அவன் அந்த பொண்ணை வீட்டுக்கு போக கூடாம மிரட்டி அவன் கூட வச்சுக்கிறான். லாட்ஜ், ஹோட்டல், அவனுக்கு தெரிஞ்சவங்க வீடு அப்படின்னு இடத்தை மாத்திட்டே இருக்கான். அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணுன்னு அறிமுகப்படுத்துறான். அவங்களும் அதை நம்புறாங்க. அதனால அவங்களுக்கு இவங்க மேல எந்த ஒரு சந்தேகம் வரல. அவனும் வெளியே போகும்போதெல்லாம் அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணு மாதிரி நடத்துறான். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அறைக்குள்ள அந்த பொண்ணு கூட உறவு வச்சுப்பான். அந்த பொண்ணும் பயந்து போய் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம சைலண்டா இருக்காங்க. அதுக்கடையில ஒரு முறை அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள பாக்குறாங்க. அவர்கிட்ட அழுதுகிட்டே உதவி கேக்குறாங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை நம்பல, அதனால எல்லாமே வீணா போச்சு. அதுக்கடுத்தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த எஸ்ஐ எல்கே சிங் பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்ட ரெக்கார்ட் பண்ண அந்த லேடி எஸ்ஐ லேடி கான்ஸ்டபிள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கோபம் தாறுமாறா வருது. அதனால அவங்க அந்த அறையை விட்டு உடனே வெளியே வந்து செல்ல இருக்க ராமநாதன் அந்த எச்சம சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, லத்தியால விழுக்கிறாங்க. அப்போ அடித்தாங்க முடியாம அந்த எச்சம் அலறி துடிக்கிறான். அந்த சவுண்டு கேட்ட உடனே ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாரும் அங்க ஓடி வந்து அந்த ரெண்டு லேடி போலீஸும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பலமா அவங்க அவனை தாக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டி போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் என் பொண்ணு கிடைச்சிட்டா அதே போதும், அவன் மேல எந்த ஒரு கேஸும் போட வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா போலீஸ் சும்மா விடல, அவன் மேல போக்சோ கேஸ் போட்டு அவனை கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. ஆனா கோர்ட்ல அந்த எச்சம்க்கு எதிராக சாட்சி சொல்ல அந்த பெண்ணோ அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸோ ஆஜராகல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் குடும்பத்துடைய மானம் போயிடும், என் பொண்ணுடைய வாழ்க்கை போயிடும், நாளைக்கு என் பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் தலைமுறைவாகிறாங்க. ஆனா அவங்க ஆஜராகல அப்படின்னு போலீஸ் அந்த கேஸ சும்மா விட்டுறல. அந்த எச்சம் அந்த பொண்ணை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனானோ அங்க வேலை பார்க்குற ஆளுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப கோர்ட்ல இந்த எச்சம் ராமநாதன் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகுது. அதனால அவனுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. இப்ப அவன் ஜெயில இருக்கான். ஸோ ஆசிரியர் டீச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு தொழில். தாய் தந்தை குரு தெய்வம், தாய் தந்தைக்கு அடுத்து குருதான், தெய்வத்துக்கு முன்னாடி குருதான். அப்பேற்பட்ட புனிதமான இந்த தொழிலை இந்த எச்சம் கேள்விப்படுத்திருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்த்துடைய முகத்துல கிழிஞ்சு போச்சு, சில பேர்த்துடையது கிளியில. இவன் மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல அந்த பெண்ணுடைய தப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுதான் ஆசையால அவங்க வாழ்க்கைய அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலா இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித், பை.